Hi students, class 10, chapter 3. Today we are going to see types of matrices. Let's see one by one. The types of matrix, the first one is a row matrix. Right? The row matrix, only the elements contained in a horizontal la mattum dhaan irukum, vertical la irukadhu. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸில் இப்படி நம்பர் இருக்கு 1, 2, 3, 4 இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு 1, 2, 3, 4 கொடுத்துருக்கோம் இதில் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க இதில் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கு ஸோ 1 காலம் எத்தனை வேணா இருக்கலாம் காலம் 1, 2, 3, 4 காலம்ஸ் இருக்கலாம் காலம்ஸ் நம்பர்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம் பட் ரோ எஸ்பெஷலி ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ ரோ மேட்ரிக்ஸ் காலம்ஸ் எத்தனை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பட் ரோஸில் கால்குலேட் பண்ணும்போது ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ ரோ மேட்ரிக்ஸ் த சேம் வே காலம் அண்ட் மேட்ரிக்ஸ் ஆல்சோ காலம் மேட்ரிக்ஸ்ல அதே மாதிரி தான் சரிங்களா இதில் எத்தனை ரோஸ் வேணால் எடுத்துக்கலாம் பட் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கணும் 1, 2, 3, 4 இப்படி எடுத்துருக்கோம் இதில் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ 4 ரோஸ் இருக்குது பை எத்தனை காலம் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது சரிங்களா ஒரே ஒரு காலம் ஒரே ஒரு வெர்டிக்கல் லென்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ 1 ஸோ வென் எவர் வி கெட் த காலம் ஆஸ் ஒன்லி 1 then we can say it is a column matrix. The matrix is said to be column matrix means if it is only one column, only ஒரு காலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் இது காலம் மேட்ரிக்ஸ் இங்கே இந்த ஒரு நம்பர்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ காலம் அண்ட் மேட்ரிக்ஸ் சரிங்களா ஸோ ரோ அப்படின்னா ஒரே ஒரு ரோ இருக்கணும் காலம் எத்தனை வேணால் இருக்கலாம் காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்கணும் ரோ எத்தனை வேணால் இருக்கலாம் தட் இஸ் கால் காலம் அண்ட் மேட்ரிக்ஸ் ரைட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது 2 by 2, 3 by 3, 1 by 1 இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வி கேன் சே இட் இஸ் ஏ இப்போ ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் 1, 2, 3, 4 எத்தனை ரோ இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரைட் ரோ 2 ரோஸ் இருக்குது எத்தனை காலம் இருக்குது ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் 2 ஸோ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் தென் வி கேன் இட் சே இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸில் 2 by 2 இருக்கலாம் 3 by 3 இருக்கலாம் 4 by 4 இருக்கலாம் 5 by 5 இருக்கலாம் எத்தனை ஆர்டர் வேணால் இருக்கலாம் நம்ம இங்கே மேக்ஸிமம் பார்க்க போகிறது நம்ம 3 by 3 ஆர்டர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம பார்க்கல ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் ஈக்குவல் தென் வி கேன் சே இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரைட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் கொண்டு வரும் டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி கொண்டு வரும்னு பாருங்கள் இங்கே 1, 2, 3, 4 சொல்லியிருக்கோம் ஒரு டயகனல் லைன் போட்டோம்னா எப்படி டயகனல் லைன் போடுவோம் ஸோ இந்த 1, 4 தான் இங்கே லீடிங் டயகனல் என்ன சொல்லலாம் லீடிங் டயகனல் 1 and 4 ஆர் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் இந்த 1, 4 சரிங்களா இப்போ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அது என்னவாக இருக்கணும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்க முடியும் சரிங்களா ஸோ கண்டிஷன் இருக்குது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் டயகனலாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் தெரிஞ்சுங்க சரிங்களா இப்போது இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் எலமெண்ட்ஸில் இந்த லீடிங் டயகனலை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸ் என்ன இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன என்ன எடுத்துக்கலாம் 3 by 3 ஆர்டர் எடுத்துக்கலாம் 4 by 4 ஆர்டராக எடுத்துக்கலாம் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா இது எத்தனை ரோ இருக்குது பாருங்கள் 1, 2, 3 ரோஸ் எத்தனை காலம் இருக்குது 1, 2, 3 இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு காலம் இது ஒரு காலம் இது ஒரு காலம் ஸோ இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது இதில் லீடிங் டயகனலை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ டயகனல் மேட்ரிக்ஸ் லீடிங் டயகனல்னு என்ன சொல்லியிருக்கோம் இதுதான் இந்த லீடிங் டயகனல்னு சொல்லியிருக்கோம் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் என்ன இருக்கணும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் இங்கே ஒரு நம்பர் ஜீரோவாக இருக்கலாமா சார் இங்கே ஒரு நம்பர் ஜீரோ இருக்கலாமா சார் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது நீங்கள் ஜீரோவாக இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் ஏ நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடுவோம் சரிங்களா
நெக்ஸ்ட் வி சி த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். தட் இஸ் ஆர்டர் 2x2 ஆர் 3x3 இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். இது 5 0 0 0 5 0 0 0 5 சரிங்களா. ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், ஆர்டர் 3x3 இருக்குது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ இட் இஸ் கால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் லீடிங் டைகனல், அது ஒரு டைகனல் மேட்ரிக்ஸாகவும் இருக்கணும் சரிங்களா. அந்த லீடிங் டைகனல்ஸ் எல்லா எலமெண்ட்ஸும் சேம் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் வி கால் இட் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், செகண்டு டைகனலாக இருக்கணும், அதில் அந்த லீடிங் டைகனல்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா, சேம் எலமெண்ட் ரைட், சேம் எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இங்கே 5 5 இங்கே 2 இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ அந்த லீடிங் டைகனல் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம், மற்ற இடத்துல நீங்கள் எந்த நம்பர் வேணால் இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனையே கிடையாது சரிங்களா. இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒரு லீடிங் டைகனல் எலமெண்ட்ஸில் இந்த லீடிங் டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும், ஒன்னாக இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் ஏ யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த நம்பர் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். இதில் 3x3 ஆர்டர் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி யூனிட் மேட்ரிக்ஸ்னால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இதுலேயும் கண்டிஷன் அதுதான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அது ஒரு டைகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். டைகனல் தான் சொல்லியிருக்கோம், இங்கே மேலே கீழே எல்லாமே ஜீரோ இருக்கணும், இந்த டைகனலை தவிர மற்ற எல்லாமே ஜீரோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்கொயர், அடுத்த கண்டிஷன் டைகனல், தேர்ட் கண்டிஷனில் இந்த டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னாக இருக்கணும் சரிங்களா. 1 1 1 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வி கால் இட் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். இங்கே 1 1 1 பதிலாக 5 5 5 இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் எ யூனிட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. 1 1 1 இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா ஆல் த எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். இது 2x2 ஆர்டரில் இருக்குது, இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா வி கால் இட் இஸ் எ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் எம்டி மேட்ரிக்ஸ் ஆர் வாய்ட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. எந்த மாதிரி வேர்டு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ இல்லை நல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும் அப்படின்றதான். இது எந்த ஆர்டரில் இருந்தாலும் சரி, 3x3 ஆர்டராக இருந்தாலும் வி கெட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஸ் ஜீரோ, தென் வி கேன் சே இட் இஸ் எ நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் வாய்ட் மேட்ரிக்ஸ் ரைட். இதுவும் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ அப்போ இதுவரையும் பார்த்த கண்டிஷன்ஸில் ஸ்கொயராக இருந்தால் டைகனலாக இருக்கணும் சரிங்களா, ஸ்கொயர் இல்லை டைகனலாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கேலார் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், இங்கே ஆர்டர் பாருங்கள், இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது, அப்போது 2 ரோ, இங்கே ஒரு காலம், 1 2 3, 2x3 சரிங்களா. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஆர்டர் 2x3 இருக்குது. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா வி கால் இட் இஸ் எ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த லைன் இப்படி இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், இப்படி எழுத போகிறோம். தட் இஸ் 1 2 3, இது 4 5 6 சரிங்களா. அப்போது டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா இந்த ஆர்டர் என்ன இருக்கணும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2x3 கொடுத்தாங்கன்னா எதுவும் எப்படி மாறணும், 3x2 மாறணும். இப்போ 3x2 மாறியிருக்கான்னு பாருங்கள், ஒரு ரோ 2 ரோ 3 ரோஸ் அண்ட் தென் 1 2 2 காலம்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2x3 3x2 மாறியிருக்கு. அப்போது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க சரிங்களா. ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க, இல்லைன்னா காலமாக ரோவாக கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. சரி, ரெண்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா. ரோ எங்கெங்கெல்லாம் ரோவாக இருக்கோ அதெல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதுங்க, அவ்வளோதான் டிரான்ஸ்போஸ். ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ரோ, காலம், ஸ்கொயர், டயகனல் அண்ட் தென் ஸ்கேலார், ஐடென்டிட்டி, ஜீரோ அண்ட் டிரான்ஸ்போஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.